கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகிச் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்புக்கும் பாராட்டுதலுக்குமுடிய திருப்பூர் வாழ் பெருமக்களே, வணங்குதலுக்குரிய அன்பு சகோதரிகளே, இந்த இனிய தமிழ் புத்தாண்டு திருநாளின் மாலை நேரத்தில் இந்த திருப்பூர் திருநகரத்தில் பன்னெடுங்காலமாக தமிழ் கலைகளையும் இசையையும் மிகச் சிறப்பாக வளர்த்து வருகிற பெருமைமிக்க நிறுவனமாகிய ஸ்ரீ சண்முகானந்த சங்கீத சபையின் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய தலைவர் ஐயா திரு வீரராகவன் அவர்களே, துணைத்தலைவரும் என்பால் நீங்காத பேரன்புடையவரும், நான் தந்தை ஸ்தானத்தில் வைத்து மதித்து வணங்கத்தக்க பெருமைக்கு உரியவருமாகிய துணைத்தலைவர் அருமை ஐயா திரு ரத்தினம் செட்டியார் அவர்களே, காலத்தின் போக்கின்படி பார்த்தால் சென்னையிலும் சரி தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் சரி தமிழையும் தமிழ் இலக்கியத்தையும் சைவத்தையும் வளர்ப்பதிலே ஆடிட்டர்கள் பெரும்பங்கு வகிக்கிற அற்புதத்தை நான் இப்போது அண்மை காலமாக பார்த்து வருகிறேன். சென்னையில் பல பெரிய அமைப்புகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் நின்று அவர்கள் நிகழ்த்துவதும் அதிலே நான் பங்கேற்பதும் தமிழ்ச்சுவையை அவர்களோடு கலந்து பேசி மாந்தி மகிழ்வதும் எனக்கு அங்கே ஒரு பெரிய அனுபவம். அதுபோல் இப்ப இந்த மகிழ்வுந்தில் வருகிற பொழுது திரு ரத்னம் செட்டியார் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது செயலாளர் என்ன செய்கிறார் பொருளாளர் என்ன செய்கிறார் என்று கேட்டவுடன் அவர் மகிழ்ச்சியாக சொன்னார், அவர்களும் ஆடிட்டர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது நான் சென்னையிலே தீர்மானித்துக் கொண்ட செய்தியை திருப்பூரிலே உறுதி செய்து கொள்ளுவதற்குரிய வாய்ப்பு கிடைத்ததற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பாராட்டுதலுக்குரிய நம்முடைய சண்முகானந்த சபையினுடைய பெருமைக்குரிய செயலாளர் ஐயா திரு ராமநாதன் ஆடிட்டர் அவர்களே, பொருளாளர் பெருமதிப்பிற்குரிய ஐயா திரு தனஞ்சயன் அவர்களே, எங்களுக்கு இதுநாள் வரை திருப்பூரில் ஆடிட்டர் என்றால் லோகநாதன் அவர்களைத்தான் தெரியுமே தவிர மற்றவர்களை தெரிந்ததில்லை. தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து தமிழறிஞர்களோடு உடன் உரையாடி மகிழ்ந்து விருந்தோம்பி செழுமைப்படுத்துகிற எங்கள் பண்புக்கும் மிகுந்த அன்புக்கும் நேயத்திற்கும் உரிய ஐயா லோகநாதன் அவர்களே, அண்மையில் தொடங்கினாலும் பின்னே முளைத்தாலும் மாட்டுக்கு கொம்பு மிக வலிமையாக இருக்கும் என்று சொல்வது போல் அண்மை காலத்தில் தோன்றினாலும் தமிழ்நாட்டு கம்பன் கழகங்களில் மிக வலிமையுடைய கம்பன் கழகமாக எழுச்சி பெற்று வருகிற திருப்பூர் கம்பன் கழகத்தினுடைய செயலாளர் சைவ நாவலராக திகழ்கிற திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களே, பல்வேறு தமிழ் வளர்க்கிற சைவம் வளர்க்கிற அமைப்புகளினுடைய பொறுப்பாளர்களே, வருகை தந்திருக்கிற பேரன்பர்களே, சைவ ஆர்வலர்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த மாலை வணக்கங்கள். திருப்பூருக்கு மகான்களின் வருகை என்று ஒரு அருமையான தலைப்பை மிக நேர்த்தியோடு யாரோ கொடுத்திருக்கிறார்கள், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகான்களுடைய வருகையோடு ஒட்டி மகான்கள் வருகிற போது அவர்களுக்கு பின்னேயே நின்று அவர்கள் பாதத்தின் மேல் அடிச்சுவடு பதித்து வருவது என்பது அடியவர்களுக்கு வழக்கம் என்பதனால் அவர்களை அழைத்து கொண்டு இப்பொழுது நானும் திருப்பூருக்கு வந்திருப்பதாக கருதுகிறேன். இன்று ஒரு மகான் வருகிறார், நாளை இன்னொருவர் வருகிறார், நாளை மறுநாள் இன்னொருவர் வருகிறார் என்று மகான்களுடைய பாதம் பட்டால் அந்த மண் புனிதப்படும் என்பதற்காகத்தான் அந்த காலத்தில் பூரண கும்பத்தோடு ஊர் எல்லையிலேயே மகான்களை அழைத்து அவர்களுடைய திருவடிகள் பட வேண்டும். எங்கள் இல்லங்களில் கோயில்களுக்கு போய்விட்டு திரும்பி வந்தால் பிரசாதத்தை என்னுடைய தாய் கையில் நான் கொடுப்பேன். அவர்கள் வாங்கி தானும் இட்டுக்கொண்டு எனக்கும் திரும்பவும் இட்டு விட்டு
கொஞ்ச நேரம் உட்கார்ந்து உரையாடுவார்கள். இருங்களம்மா, போய் நான் கால் கழுவிக்கொண்டு வருகிறேன் என்று சொன்னால், ஏய், கோயிலுக்கு போய் வந்த உடனே கால் கழுவக்கூடாது, கொஞ்ச நேரம் கழித்து கழுவு என்றார்கள். எனக்கு காரணம் புரியவே இல்லை. கோயிலுக்கு போய் வந்தால் பல விதமான அழுக்குகளை காலில் தேய்த்து கொண்டு வருகிறோம், கால் கழுவ வேண்டாம் என்று சொல்லுகிறீர்களேன்னு. எங்கள் அம்மாவை, அவர்கள் அதிகம் படித்தவர்கள் இல்லை, அந்த காலத்து 8வது படித்தவர்கள், ஏனம்மா அழுக்காக இருக்கிற காலை கழுவி கொண்டு வந்தால் என்ன பிழை அப்படின்னு எப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி 40 வருஷத்துக்கு முந்தி கேட்டதும் அவர்கள் சிரித்து கொண்டே சொன்னார்கள், முட்டாள் மாதிரி பேசுகிறாயே, கோயிலில் ஞானசம்பந்தர் நடந்திருப்பார், திருநாவுக்கரசர் புகுந்திருப்பார், சுந்தரருடைய பாதம் பட்டிருக்கும், அவர்கள் பாத துகள்பட்ட மண்ணை மிதித்து கொண்டு வந்து வீட்டில் கொஞ்ச நேரத்திற்கு அந்த மனத்தை பரவ செய்வதை விட்டுவிட்டு அந்த காலை கழுவுகிற மூடத்தனத்தை நீ செய்யலாமா என்று அவர்கள் அன்றைக்கு கேட்டது நினைவுக்கு வருகிறது. அப்படி ஞானிகளினுடைய பாதம் மிதித்து நடந்து வருகிற ஒரு சிறுவனாக, ஒரு பின்பற்றுகிற பின்பற்றாளனாக தொடர்ந்து இருக்கிற காரணத்தால் இந்த புனிதமான தமிழ் வருட பிறப்பு நாளில் அவர்களை அழைத்து கொண்டு இந்த மேடைக்கு வருகிற பெரிய வாய்ப்பை நம்முடைய சண்முகானந்த சங்கீத சபாவும், வழக்கமாக கொங்கு நாட்டு பகுதியில் நல்ல தமிழ் வளர்ப்பது, நல்ல ஆன்மீகம் வளர்ப்பது, நல்ல கலை வளர்ப்பதென்றால் முதல் விடலை விர வேண்டும் என்று சொன்னால் அந்த விரலை எப்பொழுதுமே கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்திற்குத்தான் நாங்கள் விடுவது பழக்கம். அப்படிப்பட்ட அருமை சகோதரர் என்பால் அளவில்லாத பேரீடுபாடும் அன்பும் மிகுந்த நேயமும் கொண்ட திரு கிருஷ்ணன் அவர்களுடைய மிகச்சிறந்த அனுசரணையோடு நம்முடைய சண்முகானந்த சங்கீத சபையும் இணைந்து இந்த அருமையான மாலை நேரத்தில் 3 நாட்களுக்கு உங்களை மகிழ்விக்கிற ஒரு நல்ல ஏற்பாட்டை இங்கே செய்திருக்கிறார். அதற்காக நான் சண்முகானந்த சபைக்கு என்னுடைய பாராட்டை, புத்தாண்டு தினமாக இருப்பதனால் மேலும் மேலும் வாழ்ந்து வளர்ந்து பொன்விழா கண்டு 100வது விழா கண்டு சிறக்க வேண்டும் என்கிற நல்ல வாழ்த்தை நல்ல நாளில் நல்ல மனத்தோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதேபோல் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தார் திருப்பூரிலும் கோயம்புத்தூரிலும் ஈரோட்டிலேயும் பக்கத்திலே இருக்கிற சேலத்திலேயும் மதுரையிலும் சென்னையில் கேட்கவே வேண்டாம், நாங்கள் தினம் ஒரு நாள் நாளெல்லாம் நல்லது செய்வோம் என்கிற பெயரில் ஒரு நாளைக்கு 8-7 நிகழ்ச்சிகளை நகரத்தின் பல்வேறு பகுதிகளும் நடத்துவதற்கு அங்கே ராமனுக்கு வாய்த்த ஒரு இலக்குவன் போல இன்னொரு தம்பி நம்முடைய கிருஷ்ணனுக்கு வாய்த்திருக்கிறார், அவருக்கு முரளி என்று பெயர். அவரோடு இணைந்து சென்னை பகுதிகளிலே இப்பொழுது கூட இதிகாச இரட்டையர்கள் என்று ஒன்றை தொடங்கி கம்பனையும் வில்லியையும் இணைத்திணைத்து பாடுகிற பேசுகிற ஒரு தொடரை அண்மை காலத்திலே நாங்கள் தொடங்கி வைத்தோம். அந்த முதல் தொடரை நான் தான் வில்லிபுத்தூர் ஆழ்வாரையும் கம்பரையும் இணைத்து ஒரு உரையை நிகழ்த்தி தொடங்கி வைத்தேன். அப்படி பல்வேறு பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் காலத்தின் தேவை கருதி தமிழையும் மேன்மைமிக்க நம்முடைய இந்து மதத்தையும் அதனுடைய சிறப்பு இயல்புகளையும் மக்கள் உள்ளம் மறந்துவிடாதிருக்க மீள மீள நினைவூட்டுகிற தன்மை போல இந்த அழகான ஏற்பாட்டை இந்த புத்தாண்டு தினத்தில் செய்திருக்கிற சண்முகானந்த சபையும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் வாழ்க வளர்க என்று நெஞ்சம் நிறைந்த அன்போடு பாராட்டுதலை தெரிவித்துவிட்டு அழைத்து கொண்டு வந்திருக்கிற, எப்போ வருவாரோ என்று நீங்கள் ஏக்கத்தோடு காத்திருக்கிற திருநாவுக்கரசர் பெருமானை அழைத்து கொண்டு உங்கள் முன்னிலையிலே நிறுத்தி உங்கள் முன்னிலையிலேயே அவருடைய பாதத்தை என்னுடைய சொல் நீரால் கழுவி அந்த தண்ணீரை எடுத்து அப்பூதியடிகள் தலையில் தெளித்து கொண்டது போல் உள்ளுக்கும் பூரித்து மகிழ்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சியை நான் அனுபவிப்பதற்கு இந்த அருமையான மேடை கிடைத்திருக்கிறது. வருகிற போது என்னுடைய மனைவியை பார்த்து கேட்டேன், இந்த ஆண்டுக்கு என்ன பெயர் என்று. மிகுந்த மகிழ்ச்சியோடு அவள் பஞ்சாங்கத்தை எடுத்து, எப்பொழுதுமே பூசை முடித்ததும் பஞ்சாங்கம் படிப்பதுன்னு எங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஒரு பழக்கம், அன்னைக்கு நாளில் என்ன இருக்கு திடீர்னு முதல் வரியை படிப்பது, மழை அளவு எப்படி இருக்கிறதுன்னு படித்துட்டு இந்த ஆண்டுக்கு நந்தன என்று ஒரு அருமையான பெயரை சொன்னால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நந்துதல் என்கிற சொல் நம்முடைய நாளடியாரில் மேலும் மேலும் வளர்தல் என்கிற வரிசை வரிசையாய் நந்தும் வானூர் மதியம் போல் என்று நாளடியாரில் ஒரு வரிசை வரிசையாய் நந்தும்னா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வானூர் மதியம் 1 பிறை 2 பிறை 3 பிறை 4 பிறை என்று வளர்ந்து கொண்டு வருவது போல் இந்த அருமையான நந்தன ஆண்டில் நாம் எல்லோருக்கும் எல்லா வளங்களும் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வர வேண்டும் என்பதற்கு அறிகுறி போல இந்த ஆண்டினுடைய திருப்பெயர் அமைந்திருப்பதை நான் நினைவு கூர்ந்து அந்த வளர்ச்சி
நாம் எல்லாருக்கும் இறைவனுடைய திருவருளால் வாய்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை சொல்லிக்கொண்டு இந்த கிடைத்திருக்கிற வாய்ப்பில் நாவுக்கரசர் என்னை இந்த நாளினத்தில் திருவடி பதித்து 81 காலம் வாழ்ந்திருந்து ஒப்புயர்வற்ற தேவாரம் என்கிற தேனினும் இனிய தமிழ் அமுதத்தை நம்முடைய நெஞ்சத்தின் கண்ணை பாயவிட்டு மறைந்த பேர அருளாளராக விளங்குகிற நாவுக்கரசர் பெருமான் இன்னும் ஒரு முறை வரமாட்டாரா? எப்பொழுது எப்பொழுதெல்லாம் இந்த நாட்டில் அதர்மமானது தலை தூக்குகிறதோ அப்பொழுது அப்பொழுதெல்லாம் வந்து நான் பிறப்பேன் என்று கீதையிலே கண்ணன் சொன்னது போல், எப்பொழுது எப்பொழுதெல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆன்மீக தாகம் ஏற்படுகிறதோ அப்பொழுது அப்பொழுதெல்லாம் நம்முடைய மூவர் பெருமக்கள் நால்வர் பெருமக்கள் இந்த மண்ணிலே ஏதேனும் ஒரு ரூபத்தில் வந்து அவதரித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் காணத்தான் நமக்கு தெரியவில்லையே தவிர அவர்கள் அவ்வப்பொழுது வந்து போய் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாவுக்கரசர் பெருமானை நான் உங்களுக்கு சொன்னால் மீண்டும் ஒருமுறை தன்னுடைய திருவடி தோய இந்த தமிழ்நாட்டு மண்ணில் நாவுக்கரசர் பெருமான் பாதம் பதிக்க மாட்டாரா என்கிற ஏக்க உணர்வுக்காகத்தான் எப்ப வருவாரோ என்ற எதிர்பார்ப்போடு நாம் இப்பொழுது காத்திருக்கிறோம். எப்பொழுதுமே மிகப்பெரியவர்களை, ஞானிகளை, கடவுளர்களை எல்லாம் எப்பொழுது வருவார்கள் என்று எவன் மிகுந்த மன விருப்பத்தோடு உள்ளத்திலேயே வரவேற்பதற்கு காத்திருக்கிறானோ அவர்கள் வீட்டில்தான் பெருமான் வந்து கதவு தட்டுவான் என்று அருணகிரிநாத பெருமானும் மற்றவர்களும் சொல்லியிருக்கிற அருமையான பாடல்களை எல்லாம் நான் இடையிடையே உங்களுக்கு நினைவுபடுத்துவேன். ஒரு தலைப்பை ஏதீடாக கொண்டு அருமையாக ஞானிகளினுடைய அற்புதமான வரலாற்றை, அவர்கள் செய்த மிகப்பெரிய பண்புகளை எல்லாம் எடுத்துச் சொல்லுதல் என்பது ஒரு நல்ல பழக்கம். பெருமக்களே, 1300 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திருத்தமிழ்நாட்டில் வாழ்ந்திருந்த, வந்து அவதாரம் செய்த ஒரு மிகப்பெரிய ஞானிக்கு பெயர் நாவுக்கரசர் என்று. இந்த பெயரை தந்தது யாரும் பெற்றோர்கள் வைத்த பெயரில்லை, சிவபெருமானே ஒரு அடியாருக்கு அவருடைய புலமையையும் ஆற்றலையும் உள்ளத்தால் அறிந்து கொண்டு நாவுக்கரசு என்று நின் நாமம் நயப்புற நண்ணுக என்று திருவதிகை வீரட்டானத்தில் அந்த சாதாரண பிள்ளைக்கு பெற்றோர்களால் வைக்கப்பட்ட மருள் நீக்கியார் என்ற பெயரோடு இருந்த அந்த பிள்ளைக்கு சமண சமயத்தினுடைய தலைமை பீடத்தை அலங்கரித்த நேரத்தில் தருமசேனர் என்று சமணர்கள் தந்த பெயரை கொண்டிருந்த அந்த பிள்ளைக்கு தீட்சா நாமம் செய்தது போல் அன்னையார் தன்னுடைய சகோதரியார் தந்த திருநீற்றை பெற்றுக்கொண்டு திருவதிகை ஆலயத்திற்குள் அடிவெடுத்து வைத்ததும் பாடுகிற உணர்வு பெருமானுடைய சன்னிதானத்தில் பெருமான் நாவரசருக்கு தோன்றித்தாம். அந்த பாட்டை அவர் பாடினார். பாடி நிறைவு செய்தவுடன் பெருமான் திருவுளத்திலிருந்து இவருக்கு ஒரு புது பெயர் சூட்ட வேண்டும் என்று திருவுளம் கருதியவன் இன்று முதல் நாவுக்கரசு என்று நினக்கு நாமும் நயப்புற நண்ணுக என்று சொன்னானாம்.